கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் சித்தாந்தமே வேற ஏதாவது ஒரு அதிபருனோ ஒரு ஒரு ஓனரோ இருக்கக்கூடாது எல்லாமே பொதுத்துறையில இருக்கணும் எல்லாமே ஏழைதான் இருக்கணும் எவனும் பணக்காரனே இருக்கக்கூடாது அதானி அம்பானி போலவங்க எல்லாம் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ற கொள்கை அவங்களுக்கு அவங்களுடைய வந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷ காலமா அவங்களுடைய சித்தாந்தத்துல வந்து காங்கிரசை எதிர்க்கணும் இதுதான் அவங்களுடைய கோட்பாடு இது வேற ஒண்ணுமே கிடையாது இதுதான் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன சித்தாந்தமாவது விளக்க மாறாது அதாவது ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையும் தூக்கி போட்டாங்க இருபத்தஞ்சு கோடி வாங்கிக்கினாங்க நேரா போய் கூட்டணியில சேர்ந்தாங்க அதே கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு அந்த காங்கிரஸ் என்னடா நம்மளுக்கு எதிரான கட்சி வந்து உள்ள நிக்குதேன்னு இல்லை அது வேற இது வேற எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்னு ஒரே மேடையில போய் ரெண்டு பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க இங்க இப்படி இருக்கு கேட்டா நாங்க பெரிய கொள்கை வீரன் அந்த பாலகிருஷ்ணன் ஸ்டெர்லைட்டுக்காரெல்லாம் எங்க போனாருன்னு தெரியல அந்த ஸ்டெர்லைட் திறந்துட்டாங்களே இப்ப போய் போராட்டம் நடத்துறது அன்னைக்கு போராட்டம் நடத்துனதெல்லாம் ஒரு போலி போராட்டம் ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக ஏன்னா அன்னைக்கு எடப்பாடியாரு ஆட்சியில இருந்தாரு இன்னைக்கு ஸ்டாலின் இருக்காரு ஏதாவது கொஞ்சம் அப்படி இப்படின்னா இங்கேயும் இந்த தூக்கிடுவாங்க அதனால வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு இருக்கிறாங்க இன்னைக்கு ஸ்டெர்லைட் ஆலையா போய் மூட சொல்லி போராட்டம் நடத்தக்கூடாது வைக்கோ அப்படியே போய் ஸ்டெயிட்டா போயிருக்கணுமே ஒரு சூட் கேஸ் வாங்கிட்டு வந்துட்டாரா இதுக்கு முன்ன கூட சூட்கேஸ் தான் வாங்கினாருன்னாங்க சீமான் கூட இந்த போராட்டம் நடத்துறதுன்னு மிரட்டுறதெல்லாம் பணத்துக்காக தான் சொல்லுவாங்க இப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கேரளால வந்து காங்கிரஸ் எது என்ன கொள்கை இவங்களுக்கு ஏது கொள்கை கொள்கையில ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இவங்க எல்லாம் சும்மா சொத்து வாழ்க்கை இப்ப நாங்கெல்லாம் கடை வச்சிருக்கோம் எதிரி வந்து கூட கடையில ஏதாவது சர கேட்டா கொடுப்போம் ஏன்னா நம்மளுக்கு தேவை லாபம்னு அதே கொள்கை தான் இதுல வந்து சித்தாந்தோன்னு யாரும் தயவுசெய்து சொல்லக்கூடாது இவங்க இவங்களுக்கு சித்தாந்தம்னு இருந்தா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எந்த தண்டி ஒன்னா சேர முடியாது திராவிட கட்சியும் காங்கிரஸும் ஒன்னா சேர முடியாது காங்கிரஸ் எதிர்த்து வந்தது இன்னைக்கு அது முதுவிலே சவாரி செஞ்சுக்கிட்டு கிடக்குது அதனால செய்து யாராவது சித்தாந்தம்னு சொல்லாதீங்க எல்லாம் போலி எல்லாம் இந்த கூட்டணின்னு அஞ்சு பேர் ஒன்னா சேர்ந்து கையை தூக்குறது இதெல்லாம் வந்து ஒரு சந்தர்ப்பவாதம் ஒரு அதாவது வயிற்று பிழைப்புக்காக எவ்வளவு தூரம்னா இறங்கி வருவாங்க நாங்கள் இப்போ வந்து கம்யூனிஸ்ட் எதுவாய திறந்தாலும் நாளைக்கு இருபத்தஞ்சு கோடி கோடி கூட கிடைக்காது வேற யாரும் இவ்வளவு பெரிய அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க இப்ப வாய திறக்காம கம்மெண்ட் இருந்தாதான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அஞ்சு கோடி போட்டு கொடுப்பாங்க பாராளுமன்றத்துல ஒரு ரெண்டு தொகுதினா கூட ஒரு இருபது கோடி கொடுப்பாங்க அதனால கம்யூனிஸ்ட் இந்த மாதிரி எதிரும் புதிரும் கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி சித்தாந்தம் கொள்கை அப்படின்றதெல்லாம் அவ்வளவும் இப்போ இதுதான் அதாவது கடவுள் இல்லைன்னு மறுப்பாளர்னு சொல்றது அப்புறமா ஒன்றிய குளம் ஒருவனைய தேவன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டாரு அந்த சொல்லிட்டு சொல்ட்டு தூக்கி அப்படி கோவில போட்டுட்டு அண்ணா படத்தை மாத்திரம் போட்டுக்கிட்டாங்க அவர் கொள்கையை பயன்பெற்றலை இப்படி எல்லாமே எதிரும்புதிரும் கொள்கைகளும் அது இதுவும் வச்சுக்கிட்டு இந்த மக்கள் வந்து இந்த திராவிட கட்சியை புறக்கணிக்கணும் இந்த இந்த சில்லறைகள் எல்லாம் புறக்கணிச்சுட்டு ஒரு ஸ்டாண்டர்டான தேசிய கட்சிக்கு போடணும் அப்பதான் தேசிய கட்சி தேசியம் நம்மளுக்கு தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வரும் ஒரு தேசப்பற்று வரும் இந்த மாதிரி பிரிவினைவாதம் பேசுற கட்சிகள் எல்லாம் புறக்கணிக்கணும்ன்றதுதான் பொதுமக்கள் பிஜேபி தொண்டர்களுடைய எல்லாருடைய கருத்தும்